வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுற வீடியோ கண்டிப்பாக கிடையாது. குடும்பத்தோட பொங்கல் லீவ் எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது வேளச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மாலில் இருக்கிற பார்பிக்யூ நேஷனுக்கு லஞ்சுக்கு போகலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பொங்கலுக்காக வேண்டி நிறையா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, வந்த கையோட அட்லீஸ்ட் நமக்கு ரிவ்யூ தான் பண்ண தெரியாது, உள்ளே இருக்க இன்டீரியர் எப்படி இருக்குது, என்னென்ன சாப்பாடு எங்கெங்கே இருக்குது, எப்படி சர்வ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் அந்த வீடியோ. வழக்கம் போல் அந்த பார்பிக்யூ அடுப்பை வந்து டேபிளில் வச்சாங்க. அதை வச்சு முடித்த உடனே ஒவ்வொரு ஸ்டார்டர்ஸாக வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு பானிபூரி வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து சீஸ் பொட்டோட ஒன்று வச்சாங்க. நான் பானிபூரி வைக்கும்போதே என் பசங்கள்ட்ட சொன்னேன், டேய் ரொம்ப சாப்பிடாதீங்க, எல்லா பொருளையும் ஒவ்வொரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணுங்கள், நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களால் எல்லாலையும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற அட்வைஸ் என் பசங்களாம் கொடுத்தேன். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்பிக்யூ ஸ்பெஷல் அந்த கம்பியில் குட்டி அந்த வாட்டி சாப்பிட்ற ஐட்டங்கள் ஒன்று ஒன்றா வந்துச்சுது. வெஜ்ஜில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஷ்ரூம், அப்புறம் வந்து பன்னீர், அது இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து பைனாப்பிள் வந்துச்சுது. நான்வெஜ்ஜில் சிக்கன், சிக்கனில் ஒரு ரெண்டு வெரைட்டி இருந்துச்சுது. ஃபிஷ்லேயும் அதுபோல் ரெண்டு வெரைட்டி இருந்துச்சுது. இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒரு கனவாக மாதிரி இருந்துச்சுது, அது எனக்கு கரெக்டாக பிடிக்கல. அது இல்லாமல் ப்ரான், இவ்வளோ வெரைட்டி இருந்துச்சுது, ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் எது வேணும் அப்படின்னு வந்து சர்வர் கேட்டார். எனக்கு அந்த மெனுவை பார்த்தா ஒன்றுமே புரியலை, பட் அதில் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருந்துச்சுது. நாங்கள் ஆறு பேர் இருந்தோம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் ஒரு வெரைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு வெரைட்டி ஃபஸ்ட்டுக்கு ஆறை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஆறுமே வந்து கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு கலரில் இருந்துச்சு, ஒரு ரெட் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு பிளாக் கலரு, அப்படி நிறையா கலரில் இருந்துச்சுது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தால் இருந்துச்சுது, நல்லா தான் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் வந்துச்சுது. லெக் பீஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மட்டனில் ஏதாவது வெரைட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டேன். மட்டனில் ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் வந்து வச்சாங்க. மட்டன் வெரைட்டினா நான் கூட ஏதாவது பொரிச்சோ இல்லைனா வேறு ஏதோ மாதிரி வித்தியாசமாக வச்சுக்கோன்னு பார்த்தா, அங்கே என்னென்னா மட்டனையும் மாவு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு சின்ன கட்லட் மாதிரி உருண்டை மாதிரி ஊட்டி கொடுத்தாங்க. அதில் மட்டன் பீஸ் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாவை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் அவ்வளோடையாக முடித்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் இதுதான் வந்து லைவ் கவுண்டரான். இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் ரெடி பண்ணி உடனே உங்கள் டேபிளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு ஒரே பீஸாகவும் நானும் மட்டும் சொன்னேன். அப்படி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா பெரிய மெயின் கோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது இருக்குன்னா சூப் இருக்குது, வெஜ்ஜு அண்டு நான்வெஜ் ரெண்டு சூப்னே இருக்குது. அதுக்கப்புறம் மட்டனில் ஒரே ஒரு வெரைட்டி, அப்புறம் வந்து ஒரு எக் ஃப்ரைஸ் இது வந்து என்ன அப்படின்னா எக் கிரேவி, அப்புறம் சிப்ஸு, பாப்பட்டு, இது வந்து தம் பிரியாணி. தம் பிரியாணி உற்பத்தி வச்சுருக்குறாங்க. இது வந்து பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன்லாம் எடுக்கவே ஆல்ரெடி சிக்கன் நிறையா சாப்பிட்டுன்னு சொல்லி திறந்து மட்டும் பார்த்தேன். ஃபிஷ் கறி இதுவும் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு ஒயிட் ரைஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து வெஜ்ஜுங்க, ஃபஸ்ட்டு ரசம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. இது வந்து ஏதோ ஒரு ரைஸு, ரைஸை நிறையா கிரேப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து பம்ப்கின் குழம்பும் போட்டிருந்தாங்க, பம்ப்கின் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் தெரில. இது வந்து நூடுல்ஸு, அதுக்கு கிரேவி, இதுதான் வெஜ்ஜு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு ஐட்டமாக தான் எடுத்தேன். என்னால் இந்த ரெண்டு ஐட்டம் தான், கொஞ்சம் மட்டன் கிரேவியும் சிக்கன் மட்டும் எடுத்தேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். என் பசங்க மட்டும் ஆர்வம் வயதில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் ஒரே தட்டில் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக உடந்துருந்தாங்க. விவரம் தெரியாத வயசு இருக்கீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்கல. அடுத்து செகண்ட் ரவுண்டு வித்தியாசமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸாக போட்டது ஒரு ரைஸ் இருந்துச்சு. என்ன ரைஸ் அப்படிங்கிறது தான் நான் இட்டு வந்தேன், டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இட்டு வந்தேன். ஒரு வழியாக மெயின் கோர்ஸை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அந்த கோர்ஸ் பண்ணோம். இது வந்து டெசர்ட் அப்படின்னாங்க. நிறையா கேக்கு, ஜெல்லி, ஃப்ரூட்ஸு, பாயசம், ஏகப்பட்ட இனிப்பு வெரைட்டி இருந்துச்சுது. நான் வந்து எதுவும் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுங்கிற ஆசையில் ஒவ்வொரு வெரைட்டிலையும் இருக்கிற சின்ன பீஸை பற்றி எடுத்து நான் பிளேட்டில் அடுக்கிக்கிட்டேன். எதுக்காக வந்து சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லா வெரைட்டியும் டேஸ்ட் பண்ணணும், அதே சமயம் எதையும் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, எதையும் டேஸ்ட் பண்ணாமலும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம ஒரு பஃபர்ட் போனோம்னா எல்லா பொருளும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது என்னோட வழக்கம். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண பீஸா இப்போ தான் வந்துச்சுது, ஆனால் என் பையனுக்கு இப்போ சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுது, ஏன்னா வயிறு ஆல்ரெடி ஃபுல்லு. சரி ஆர்டர் பண்ணிக்காண்டி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிச்சு வச்சு பார்க்குறான். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் வயிறு மட்டும் நிறைஞ்ச மாதிரி ஒரு திருப்தியாக இல்லை. அது என்ன காரணம்னா இந்த கோர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கோர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வேர் பஃபர்ட் சாப்பிட்டாலே ஃபினிஷிங்கில் தயிர் சாதம் இல்லை அப்படின்னா ரசசாதம், இதை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தியே வரும். இதுதான் நான் கடைசியாக எடுத்தது, கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கு கொய்யாப்பழம், அப்புறம் வந்து ஒரு தர்பூசணி, கொஞ்சம் ஃப்ரூட் சாலடு, பப்பாயா, ஒரு ரெண்டு வகையான ஊறுகாய், இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பஃபர்ட்டே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி என் பசங்களாம் முடியலை, அப்போ ஐஸ்கிரீம் இது போதும் சொல்லி ஐஸ்கிரீம் வந்து அது ஒரு கூழாக்கி அதை கூழ குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இதுதாங்க ஃபைனல் ஸ்டேஜ். லாஸ்ட்டில் கேசர் பாதாம் அப்படின்னு ஒரு குல்ஃபி ஆர்டர் பண்ணேன், அதுதான் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினச்சேன், ஆனால் ரேட்டை சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு வந்து 750 காமிச்சிது பாரு ரேட்டு அதில்ட்டுக்கு. ஆனால் இப்போ வந்து பொங்கல் காலடே அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து அந்த 1 வீக்கு வந்து 944 பெர் ஹெட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 450. நீங்கள் ஒருவேளை இங்கே வரணும், அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது டேட்டா தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிக் பண்ணுங்கள், ஏதாவது முடிஞ்ச டவுட் நான் க்ளியர் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்ட ஃபைனல் ரேட் வந்து பெர் ஹெட்டு வந்து 944. இவ்வளோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.